ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஓன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் 2023 நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு INM கேள்வி, சரிங்களா? இந்த ரெண்டு கேள்வியுமே பெரியாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பெரியார் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி INM-ல அந்த வருஷத்தில் வந்துடும். குரூப் 4 குரூப் 2 ஏதாவது நடக்குது அப்படின்னா ரெண்டுலேயுமே சேர்த்து ஏதாவது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பெரியார் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்துடும், சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் பெரியார் சம்மந்தப்பட்ட கேள்வி, அந்த ரெண்டு கேள்வி என்ன, எங்கேருந்து எடுத்தாங்க, அதோட மற்ற ஆப்ஷன்ஸில் ஏதாவது நமக்கு தெரிய தகவல்கள் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற வரைக்கும் பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு, இன் விச் இயர் பெரியார் ஈவி ராமசாமி வாஸ் எலெக்டட் ஆஸ் த லீடர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, எந்த வருஷம்னு வந்து பார்த்திங்கன்னா 1938. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் பர்டிகுலராக கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து ஒரு 10 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்புறம் காங்கிரஸ் பெரிய அளவு பூம் ஆனதுக்கப்புறம் நீதி கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அதற்கப்புறம் 1937 வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழகம் முழுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலைமையத்து கொண்டுட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அவர்கள் தான். ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணுன்னா காங்கிரஸ் பெரியாரை தூக்கி ஜெயிலில் போட்டுரும். ஸோ 37லேருந்து 39 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக அடிக்கடி சிறை சென்றிருப்பார். அப்படி சிறையில் இருக்கும்போதே 1938 வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதி கட்சியின் தலைவராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக பெரியாரை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துருவாங்க. இதற்கப்புறம் இவர் வெளியே வந்து 1944 அந்த பெரியார் அந்த நீதி கட்சியை வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிடுவாங்க. அந்த நீதி கட்சியிலேருந்து திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் முன்னேற்ற கழகம், இப்போ ஆட்சியில் இருக்கு இல்லையா திமுக. ஸோ அந்த திமுகவிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆட்சியில் இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக. ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் அது பெரியார் தான். அதனால தான் எல்லா கட்சி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட முகம் வந்துடுது. ஸோ நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றினது வந்து பார்த்திங்கன்னா 1947. அதிலேருந்து வெளியே வந்தது வந்து பார்த்திங்கன்னா 67 இவர் வந்திருப்பார். யார் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆரம்பித்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஆகிடுவார், அதாவது முதலமைச்சர் ஆகிடுவார். அதற்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 77 to 87 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் எது பெரியார் தான். ஸோ இந்த பெரியார் அந்த இப்போ நம்ம தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த திராவிடர் கட்சிகளுக்கு எல்லாமே அந்த பேஸாக வந்தது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு தான். 1938 பெரியாரை நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, நான் வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டமாக வந்து 1937 to 39 தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் 1944 திராவிடர் கழகம் தீக்கா என்று புது பெயர் சூட்டப்பட்டது நீதி கட்சி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இப்போ தமிழக அரசியல் ஆண்டுகிட்டு இருக்கிறது இருபெரும் திராவிட கட்சிகள் தான். அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் போட்டது எது, இந்த மூமெண்ட்டு தான். இந்த மூமெண்ட்டிலேருந்து தான் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியிலேருந்து திராவிடர் கழகமாக மாற்றி திராவிடர் கழகத்திலேருந்து திமுக தனியாக பிரிஞ்சது, அதிமுக தனியாக பிரிஞ்சது, சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த 1938. இதில் 37 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எதை குறிக்கும்னா இந்திய எதிர்ப்பு மாநாடு, சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதே வருஷத்தில் இதே க்வெஸ்சன் பேப்பரில் பெரியாரை பற்றி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுவும் என்னன்னு இதுலேயே பார்த்துருவோம். ஏன் ஈவே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார், அதாவது கேள்வி பாருங்கள் தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன் ஈவேரா ராமசாமி அல்லது பெரியார்னு கொடுத்துருக்கணும், குழப்பத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவேரா ராமசாமி அவர்கள் ஏன் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகினார்னு கேட்டிருக்காங்க. காந்தியுடன் கொண்டிருந்த முரண்பாடு, ராஜகோபாலாச்சாரியுடன் கொண்டிருந்த முரண்பாடு, வாவேசு ஐயரிடம் கொண்டிருந்த முரண்பாடு, காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்திட்டது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது. இதில் மற்ற ஆப்ஷன்லாம் ஏ கொடுத்துருக்காங்க, புக்கில் எங்கேருந்து எடுத்துருக்காங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், காந்தியடிகள் வந்து ஏன்னா வந்து இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஃபண்டுனா என்னது, நிதியுதவி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட எங்கே இருக்குன்னா சேரன்மா தேவி அப்படிங்கிற இடத்துல ஒரு குருகுல பள்ளி இருக்கும்.
குருகுல பள்ளினா உண்டு உணவு அங்கேயே சாப்பிட்டு இது பண்ணிக்கலான்னு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிய மேல்நிலையில் இருக்கிற இந்த மாணவர்களுக்கும் அது கீழ்நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கும் தனித்தனியாக சாப்பாடு இருக்கும். கீழ்நிலையில் இருக்கிற மாணவர்களோட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு மோசமாக இருக்கும், தங்குற இடம் மோசமாக இருக்கும். இதுவே மேல்நிலை மேல் ஜாதின்னு சொல்லப்படுகிற அந்த மேல்நிலை வகுப்பு மக்கள் இருக்கிற அந்த மாணவர்கள் இருக்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட அவங்க இருக்கிற இருப்பிடம் அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்கூலோட இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து ரொம்ப மனம் வருந்தி வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்ப்பார். காங்கிரஸ் கமிட்டியிலே சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த காங்கிரஸ் கமிட்டியோட நிதி உதவியில் தான் இந்த ஸ்கூலே நடக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வாதே சுப்பிரமணியம் அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவர். இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் காங்கிரஸில் எதிர்ப்பார். பெரியார் அப்போ காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தான் இருப்பார். தமிழ்நாடு காங்கிரஸில் எதிர்ப்பார். ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே அங்கே நடக்காததுனால தான் அவர் அங்கேருந்து வெளியே வந்துடுவார். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் எந்த பள்ளி? அந்த சேரன்மாதேவி குருகுல பள்ளி. அதில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியாக உணவு பந்திக்கிட்டது. உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிட்டே இருந்திருந்தாங்க. ஒரு பார்ஷியாலிட்டி இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து பெரியார் வந்துடுவார். ராஜகோபாலாச்சாரியருக்கும் காந்திக்கும் வாவேஸ்வாயருக்கும் அவர் ஏன்னா பெரியாருக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா இருந்தது. ராஜகோபாலாச்சாரியர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருகுல கல்வி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தி வந்து பார்த்திங்கன்னா இது கொண்டு வரணும், இந்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்ண சிராசிரம முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பா பண்ணிகிட்டு இருந்த தொழிலே வந்து பார்த்திங்கன்னா அதே தொழிலை பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், ஸ்கூல்லேருந்தே இதை கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பார். இதனால் பெரியாருக்கும் அவருக்கும் ஆகாது. யாராருக்கு ஏன் பெரியாருக்கும் அவருக்கும் தெரியும் ஏன்னா வந்து சண்டை வந்துச்சு, அந்த முரண்பாடு இருந்துச்சுங்கிற ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரியரும் பெரியாரும். ஃபஸ்ட்டு இந்த சேரன்மா குருகுல கல்வி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தந்தையின் தொழிலின் அடிப்படையில் தொழில் சார்ந்த பயிற்சி பள்ளியிலேயே. இப்போ முடிவெற்றவங்க இருக்காங்கன்னா அவங்களோட பையன் பிரித்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு துறையில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பயிற்சி இல்லை, முடிவெற்ற துறையிலேயே தொழில் பயிற்சி. இது வந்து பார்த்திங்கன்னா வர்ணசிராம முறை மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இதுலேயும் அவங்க ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்க. மூணாவது இந்திய எதிர்ப்பு. இந்திய மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு முயற்சி சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார். இந்த மூணு ஐட்டமுமே வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி ஐயருக்கு பெரியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முரண்பாடு இருந்துச்சு. காந்தியடிகளுக்கும் அவருக்குமே முரண்பாடு இருந்துச்சு. ஏன்னா காந்தியடிகள் சில இடங்களில் வர்ண சிராசிரம முறையை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கிற மாதிரி பேசியிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காந்திக்கும் பெரியாருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் முரண்பாடு இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாவேசு ஐயரிடம் கொண்ட முரண்பாடு. வாவேசு ஐயர் தான் அந்த சேரன்மாதேவி குருகுல பள்ளி இருக்கு இல்லையா, அதோட ஃபவுண்டர். இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியில் வாவே சுப்பிரமணியம் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது எது? இந்த சேரன்மாதேவி குருகுல பள்ளி. ஸோ எல்லாமே ஒரே சம்பவம் தான். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பெரியார் பற்றிய கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதில் இந்த வீடியோ பதிவில் ரெண்டு கேள்வி பார்த்துருக்கோம். ஒன்று, நீதி கட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 38 சிறையில் இருந்த போதே. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 டிஎன்பிஎஸ்சியில் அடித்து துவைச்ச கேள்வி. அதே மாதிரி இந்த கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து பார்த்திங்கன்னா எந்த குருகுல பள்ளியை எதிர்த்தார்னு சொல்லி சேரன்மாதேவி குருகுல பள்ளியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அதை அப்படியே மாற்றி அதற்கான காரணத்தை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கேள்விக்கும் இன்னொரு கேள்விக்கும் அல்லது எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் பதில் சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.